says 12.3 question number 11. On a square handkerchief, 9 circular designs, each of radius 7 cm are made. Okay, this is a figure. This is a square shaped handkerchief. Okay, wow. There are 9 circular designs. Radius 7 cm. Okay, wow. Now, find the area of the remaining portion of the handkerchief. Handkerchief for the remaining portion of the area. Remaining portion and then in the circle tavurthu. Abdina in the white area. So in the white angle area. In the white area. Kutikutia. Idodella area. Kaitalan chain the area and kekrang. In the 9 circles in the 9 circles and cut pani edithella michoru. Ingela and theria the white waita. Adod area and kekrang. Remaining portion. Okay, va. Idu ade maita in the panano. இந்த ஸ்கொயரோட ஏரியா எடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்கொயரோட ஏரியானா ஃபுல்லா வந்துடும் அதுல எனக்கு இந்த வைட்டா இருக்கிறது மட்டும் போரும் இந்த சர்க்கிள் எல்லாம் எனக்கு தேவையில்லை சோ இந்த சர்க்கிள் எல்லாம் எனக்கு ரிமூவ் பண்ணணும் சோ ரிமூவ்னா சப்ட்ராக்ஷன் சோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் 9 சர்க்கிள்ஸ் பண்ணினானா ஐ வில் கெட் ரிமைனிங் போர்ஷனோட ஏரியா அவ்வளவுதான் சரியா அவ்வளவுதான் வெரி சிம்பிள் ஓகேவா சோ வாட் இஸ் தி ஃபார்முலா ஃபார் திஸ் ஒன் ஏரியா ஆஃப் பாருங்க இங்க இப்ப நான் ஷேட் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது இதுதான் இந்த ஷேடட் போர்ஷன் தெரியறதா இந்த சர்க்கிள் எல்லாம் ஓவர்லாப் ஆகிற இடத்துல அங்கங்க இருக்கு இல்லையா அதுதான் கண்டுபிடிக்கணும் புரியுதா அந்த ரிமைனிங் போர்ஷன் சோ ஏரியா ஆஃப் ரிமைனிங் போர்ஷன் அந்த சர்க்கிள்கிட்ட தவிர்த்து மிச்சம் இருக்கிறதோட கண்டுபிடி அப்படிங்கிறாங்க ஈக்குவல் டு எப்படி கண்டுபிடிக்கிறது ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர்னா என்ன ஆகிடும் எனக்கு ஃபுல்லாக வந்துடும் ஸ்கொயர் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும் ஸ்கொயர் ஃபுல்லாக கவர் ஆகிடும் அதில் எனக்கு எதெல்லாம் தேவையில்லை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த 9 ஸ்கொயர்ஸ் வந்து எனக்கு தேவையில்லை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த 9 ஸ்கொயர்ஸ் சர்க்கிள் சாரி 9 சர்க்கிள்ஸ் எனக்கு தேவையில்லை பிகாஸ் எனக்கு மிச்சம் இருக்கிற ஏரியா தான் வேணும் ஸோ இந்த 9 ரிமூவ் பண்ணிடும் சரியா ஸோ மைனஸ் ஏரியா ஆஃப் 9 சர்க்கிள்ஸ் புரியறதா இவ்வளோதான் சரியா சரி இப்போ ஒன்றுனா கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் நவ் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்ம்ல என்ன வெரி சிம்பிள் சைடு இன் டு சைடு ஓகேவா ஸோ இந்த சைடு தெரிஞ்சானா ஓகே ஆனால் என்ன சொல்லியிருந்தாங்க அவங்க தேர் ஆர் 9 ஸ்கொயர்ஸ் ஈச் ஆஃப் ரேடியஸ் 7 சென்டிமீட்டர் ஒரு ஸ்கொயரோடும் சர்க்கிளோடும் ரேடியஸ் என்ன 9 சர்க்கிள்ஸ் அகெயின் ஐம் டெல்லிங் ஸ்கொயர்ஸ் இட் சர்க்கிள் ஓகே சாரி ஸோ 9 சர்க்கிள்ஸ் இருக்கு ஒன்னொன்னுக்கு ரேடியஸ் என்ன 7 சென்டிமீட்டர் ஒன்னொன்றுக்கும் சென்டர்லேருந்து இது வரைக்கும் 7 இது ஒரு 7 இது ஒரு 7 அதேமாதிரி இது ஒரு 7 புரியுதா எல்லாத்துக்குமே 7 இருக்கு ஓகேவா ஸோ இந்த சைடு ஆஃப் த ஸ்கொயர்ல தானே இந்த 3 சர்க்கிள்ஸும் ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா என்ன இது ஃபுல்லாக எடுத்தால் ஒரு டைமீட்டர் தானா இது ஃபுல்லாக ஒரு டைமீட்டர் இது ஒரு டைமீட்டர் இது ஒரு டைமீட்டர் ஸோ 1, 2, 3 இந்த 3 டைமீட்டர் சேர்ந்தால் தான் என்னோடய சைட் ஆஃப் த ஸ்கொயர் தானா இல்லையா ஏன்னா இந்த சைட் ஆஃப் த ஸ்கொயரில் தான் இந்த 3 கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா 1 டைமீட்டர் 2 டைமீட்டர் 3 இந்த 3 டைமீட்டர்னு சேர்ந்தால் எனக்கு சைட் ஆஃப் தி ஸ்கொயர் கிடைக்கும் தானா ஸோ அதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறோம் சரியா ஸோ கிவன் R equal to 7 centimeter. Radius 7. So diameter enna 2 times R. That is 2 into 7, 14 centimeter. Chariya. So, one circle oda radius vandhu 7 centimeter. Idu ivlo 7 centimeter. So, total oda circle diameter enna 14 centimeter. So, adu mari, inger 14, inger 14, inger 14. Moonu vaati 14 vetschada, enakku side of the square kadakki. Thana, therefore, side of the square equal to side of the square na 3 times diameter diameter 3 vaadi because 3 circle adiki vechirukom so 3 into 1 diameter value enna 14 so 242 centimeter I will get the side of the square so side of the square enna kedachathu 42 centimeter ellame 42 puriyadha so side of the square kodukale adu eppadi kandupidichom because in the side la da 3 சர்க்கிள் அடுக்கி வச்சிருக்காங்க ஸோ அந்த 3 டயமீட்டர்ஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் டயமீட்டர் 1 டயமீட்டர் 2 டயமீட்டர் 3 டயமீட்டர் ஸோ 3 டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு சைட் ஆஃப் த ஸ்கொயர் ஸோ ரேடியஸ்லேருந்து ஃபஸ்ட்டு டயமீட்டர் கண்டுபிடிச்சோம் அப்புறம் 3 டயமீட்டர் கண்டுபிடிச்சிடும் சரியா இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக பிகாஸ் சைடு கிடச்சிருத்தோம் ஸோ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சைட் இன் டு சைட் ஓகேவா சைடு ஸ்கொயர் சைடு இன் டு சைட் ஸோ வாட் இஸ் ஆன்சர் 42 இன்டு 42 ஸோ விச் வில் கிவ் தி ஆன்சர் ஆஸ் 42 ஸ்கொயர் வந்து 1764 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸோ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் 1764 கிடச்சிருது சரியா இப்போ ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் 9 சர்க்கிள் ஸோ அதை கண்டுபிடிச்சிக்கலாம் ஏரியா ஆஃப் 9 சர்க்கிள்ஸ்
ஒரு சர்க்கிளோட ஃபார்முலா என்ன ஏரியா ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் தானா. ஸோ நைன் இருக்கிறதுனால என்ன பண்ணலாம் இன்டூ நைன் அவ்வளோதான் சரியா. ஒரு சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் இன்டூ நைன் அது அந்த பக்கம் இன்டூ நைன் போகலாம் இந்த பக்கம் போகலாம் பிகாஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சரியா. ஸோ நைன் இன்டூ பை வேல்யூ அவங்க எதுவும் கொடுக்கல. ஸோ 22/7 இன்டூ ஆர் ஸ்கொயர் ரேடியஸ் அவங்களே கொடுத்துருந்தாங்களே 7 × 7 அவங்களே கொடுத்துருந்தாங்க ஒரு சர்க்கிளுக்கும் 7. ஸோ ஒரு 7 ஒரு 7 கேன்சல் மிச்சம் இருக்கிறதா மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஐ வில் கெட் தி ஆன்சர் ஆஸ் 1386 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அந்த 9 சர்க்கிளுக்கும் சேர்ந்து 1386 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா. தேர்ஃபார் இக்குவேஷன் 1 ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் என்ன ஏரியா ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் 9 திஸ் சர்க்கிள்ஸ் ஓகேவா. ஸோ 1764 மைனஸ் திஸ் ஆன்சர் யூ டூ வில் கெட் ஆன்சர் ஆஸ் 378 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அந்த குட்டி குட்டியான ஷேட் பண்ணியிருக்கையிலே அந்த ஷேட் பண்ண போர்ஷன் மட்டும் இந்த கர்ச்சீஃபில் அந்த 9 சர்க்கிளை நீங்கள் வெட்டி எடுத்தால் மிச்சம் ஒரு அங்கங்கே ஒரு பேட்ச் பேட்சாக கிடைக்கல ஸ்கொயர் ஷேப்பில் அந்த பீஸுக்கு அந்தந்த குட்டி குட்டி ஷேடட் போர்ஷனுக்கு மட்டும் பார்த்தா 378 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் அதோடய ஏரியா சரியா. ஸோ ஸ்கொயர் மைனஸ் 9 சர்க்கிள்ஸ். ஸோ அதில் ஸ்கொயருக்கு மட்டும் சைடு தெரியாது அதை வந்து இந்த ரேடியஸ்லேயே இந்த டயமீட்டராக கன்வெர்ட் பண்ணி 3 times diameter எடுத்துடும் அதுதான் இது மாதிரி க்வெஸ்டன் ஓகேவா. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் க்வெஸ்டன்.